நம்மளில் பலர்கள் சில நேரங்களில் ஒரு பொடி கல்லை எடுத்து ஒரு நாயை அல்லது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு காக்கையை ஒரு குருவியை ஓங்கி எறிவோம். இப்படி எரிஞ்சு ஒரு வேட்டையாடுவதற்கு இப்படி கல்லுகளை வைத்து எரிஞ்சு அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு நபியிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி பொடி கற்களை வச்சு நீங்கள் எந்த ஒரு மிருகத்தையும் நீங்கள் எரியாதீர்கள், அல்லது வேட்டையாடுவதற்காக வேண்டியே நீங்கள் பயன்படுத்தினாலும் இப்படி எரியாதீர்கள். இப்படி எரியறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அதை வேதனை வேணால் படுத்த முடியும். நீங்கள் ஓங்கி கல்லை கொண்டு எரியறதுனால அது உடம்பில் ஏதோ ஒரு இடத்துல போய் பட்டு அதுக்கு அது அந்த இடத்துல ஒரு இரத்த கட்டு மாதிரி ஒரு வேதனையை வேணால் கொடுக்கும், அல்லது அதில் ஒரு முகத்திலேயே எங்கேனே ஒரு காயத்தை வேணால் உண்டு பண்ணும். அது மூலியமாக நீங்கள் வேட்டையாட முடியாது. அதை ஒரு கால் வேட்டையாடாமல் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அது ஒரு வலியை கொடுத்த ஒரு பெரிய குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். அதனால் இந்த மாதிரி பொடி கற்களை வச்சு அதை எரிஞ்சு அதை நீங்கள் காயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஒரு பூனையையோ நாயையோ அல்லது இதர மிருகங்களையோ பொடி கல்லுக்களை வச்சு ஓங்கி எரிஞ்சு அவைகளை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாய் வளர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களின் நன்மைகள் மலை அளவுக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இரண்டு விஷயத்திற்காக நாய் வளர்த்துக்கொள்ள அனுமதி உண்டு. கால்நடைகளை பாதுகாத்து கொள்வதற்காகவும், இரண்டாவது வேட்டையாடுவதற்காகவும் நாய்கள் வளர்த்து கொள்ளலாம். செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. வசிக்கிற வீடுகளில் நாய்களை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. அது உங்களின் நன்மைகளை பாழாக்கிவிடும். அல்லா, நாங்கள் வேட்டையாடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். வேட்டையாடுவதற்காக நாங்கள் நாய் வைத்திருக்கிறோம். இதை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வேட்டைக்காக வேண்டிய உங்கள் நாய்களை அனுப்பும்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீங்கள் அனுப்பணும். அந்த நாய், நீங்கள் அனுப்பி வைத்த நாய் ஒரு வேட்டை பிராணியை போய் அது பிடிச்சிட்டு வருது. அப்படி பிடிச்சிட்டு வரும்போது அது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுட்டா கூட அந்த செத்து போன அவைகளை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் அது வேட்டையாடிட்டு வரும்போது அது எதை கவ்வி பிடிச்சிருக்கோ அதில் உள்ள ஒரு பகுதியை காங்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒன்று சாப்பிட்ருக்கலாம். அதனால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்காக அனுப்பி வைத்திருந்தாலும் சரி, அதனுடைய ஒரு பகுதியை கொஞ்சம் கடித்து சாப்பிட்டது மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்போது அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. காரணம், அது அதற்காக வேண்டி அது வேட்டையாடியிருக்கு அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். செத்து போன பெரிய திமிங்கல வகை மீன் ஒன்று கரையில் ஒதுங்கியது. அதற்கு முன்பு அது மாதிரியான ஒரு பெரிய மீனை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதற்கு பெயர் அம்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதில் இருந்து நாங்கள் அரை மாதம் சாப்பிட்டோம். அதாவது 15 நாள் அந்த இறந்து போன அந்த மீனிலிருந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கோம். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் எலும்புகளில் ஒன்றை எடுத்து நட்டு வைத்தார்கள். வாகனத்தில் செல்பவர் அதன் கீழிருந்து சென்றார். அந்த அளவுக்கு அந்த எலும்பு ரொம்ப பெரியதாக இருந்தது. அதாவது அந்த எலும்பை நட்டி வைத்தாச்சுன்னா வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கூட அந்த எலும்பை விட சின்னவராகத்தான் இருந்தார். அவ்வளவு பெருசாக ஒரு மரம் மாதிரி அந்த எலும்பு உயரமாக இருந்தது அப்படின்னு இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு மீன் வகைகளாக இருந்தால் இதுவரைக்கு மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இறந்து போகிவிட்டால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் கடல் சார்ந்திருக்கிற மீன் வகைகளாக இருந்தால் அது இறந்து போயிருந்தால் கூட அவைகளை சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.